அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேன் கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, மாமனார் கூட இணக்கம் இவர்களுக்கு இருக்காது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு மாமனாரும் மருமகனும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஃபார்மாலிட்டிக்கு கூட முகம் கொடுத்து பேச முடியாத அளவுக்கு இரண்டு பேர்த்துக்குமே பிடிக்காது. இவர் கண்ட அவர் காணாத மாதிரி இருப்பார், அவர் கண்ட இவர் காணாத மாதிரி இருப்பார். என்ன காரணம் அப்படின்னா, ஆணுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஜாதகத்தில் இல்லாமல் யாருக்கும் எந்த விஷயமும் நடக்காது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கலாம். இப்போது மாமனார் அப்படிங்கிறது மூணாம் பாவம். அப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் மூணு குடையவன் கெட்டு போயிருந்தார்னா, நிச்சயமாக அந்த ஜாதகருக்கும் அவருடைய மாமனாருக்கும் இடையே சுமூகமான உறவுகள் எப்பொழுதுமே இருக்காது. மூன்றாம் பாவம் பாதிக்கப்பட்டாலே ஜாதகருடைய இளைய சகோதரனுக்கும் ஜாதகருக்கும் இடையே பனிப்போர் நடக்கும். தம்பியை கண்ட அண்ணனுக்கு பிடிக்காது, அண்ணனை கண்ட தம்பிக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மூணாம் பாவம் பாதிக்கப்பட்டதான். மூணாம் பாவம் என்னென்ன காரக உறவுகளை சொல்லுதோ அந்த உறவுகள் எல்லாமே ஜாதகருக்கு பகையாவாங்க. இது ஒரு விதி கெட்டுப்போனாலே. இன்னொன்று, லக்னாதிபதியும் என்பது ஜாதகரை குறிக்கும், மூணாம் பாவாதிபதி என்பது மாமனாரை குறிக்கும், இளைய சகோதரரை குறிக்கும். அப்போது இந்த மூணாம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஒருவருக்கொருவர் ஆறு எட்டாக இருக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் ஆறு எட்டாக ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் மாமனாருக்கும் ஜாதகருக்குமே ஆகாது. குறிப்பாக அந்த மூணாம் அதிபதியும் லக்னாதிபதி தசாபதி நடந்தால் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒருவர் கண்டால் ஒருவர் அடித்து போகிற அளவுக்கு கோபமாக இருப்பாங்க, மன வருத்தங்கள் வேதனைகள் அதிகமாக இருக்கும், முரண்பாடுகள் அதிகமாக இருக்கும். அப்போது எந்த இரு காரக உறவுகளை குறிக்கின்ற பாவாதிபதிகள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஆறு எட்டாக இருந்து அவர்களுடைய தசாபதி நடத்தினால் அந்த காரக உறவுகள் மனரீதியாக பாதிக்கப்படும். அதாவது இரண்டு பேருக்கும் ஆகாது, இவரை கண்டால் அவருக்கு பிடிக்காது, அவர் கண்டால் இவருக்கு பிடிக்காது. ஆக தசாபுத்தி நடக்கலைன்னா கண்டும் காணாத மாதிரி இருந்துக்குவாங்க. அந்த குறிப்பிட்ட கிரகத்துடைய தசாபுத்திகள் நடக்கும் பொழுது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் அந்த காலகட்டத்தில் தான் இவங்களுக்கு விருப்பு வெறுப்புகள் அதிகமாக தோன்றும், ஒருவரை ஒருவர் பழியாகக்கூடிய அளவுக்கு வெறித்தனம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணம், இரண்டு காரக உறவுகள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறு எட்டாக இருப்பதால் அந்த காரக உறவு தன்னுடைய காரகத்தன்மையை இழக்கும் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கும். இதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகத்துலையும் பார்த்துக்கிட்டு எந்த காரக உறவு அப்படி இருக்குதோ அந்த காரக உறவுகளும் உங்களுக்கு சுமூகமான உறவுகள் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே புரிந்துக்கலாம். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களை வந்தடையும்.